நாங்கள் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கோம், முதலமைச்சர் அவர்களை பார்த்து மனு கொடுத்துட்டு மற்ற எல்லா தலைவர்களையும் தோழமை கட்சியும் பார்த்து மனு கொடுக்கறதா தான் சொல்லியிருக்கோம். ஸ்ரீமதி ஒவ்வொரு மனுவிலையுமே வந்து நாங்கள் ஸ்ரீமதிக்கு நியாயம் கேட்டுதான் மனு கொடுத்துட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து காலையில் கூட நாங்கள் சட்டத்துறை அமைச்சரை பார்த்து மேல்முறையீடுக்கு அரசே பண்ணணும்னு சொல்லி கேட்டிருக்கோம். நீங்கள் என்ன சொன்னீங்க, அவர் என்ன உங்களுக்கு சொல்லியிருந்தார்? நாங்கள் வந்து ஸ்ரீமதிக்கு நியாயம் வேணும்னு சொல்லி கேட்டோம், நீதி வேணும்னு சொல்லி கேட்டோம். அவர் வந்து சட்டப்பூர்வமாக என்ன பண்ண முடியுமோ அதை நாங்கள் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வேறு யாரெல்லாம் சந்திக்க இருக்கீங்க? இன்னும் அந்த மாதிரி நாங்கள் எதுவும் முடிவு பண்ணலை. யார்கிட்டயாவது அப்பாயின்மெண்ட் கிடைச்சா நாங்கள் போய் பார்ப்போம். அவர்கிட்ட கொடுத்த மனுவில் என்ன நம்ம எழுதி? நாங்கள் வந்து எல்லாருக்கிட்டையுமே ஒரே மனுவை நகலாக தான் கொடுத்துட்டு இருக்கோம். மனுவில் வந்து என்ன குற்றச்சாட்டுகள் ஏதாவது வைக்கப்பட்டிருக்கா இல்லை வெறும் நீதி வேண்டும் அப்படின்றது யார் மீதான? இல்லை, ஏற்கனவே எங்கள் மனு வந்து எல்லா ஊடகங்களுக்கும் போயிருக்கு. அந்த மனு தான் நகலாக எல்லா தலைவருக்குமே நாங்கள் கொடுப்போம். முதலமைச்சரை சந்திச்சிருக்கீங்க, சட்டத்துறை அமைச்சரை சந்திச்சிருக்கீங்க, அந்த நிலையில் எதிர்கட்சி தலைவரை சந்திக்கிறீங்களா, அதில் என்ன முக்கியத்துவம் இருக்குன்னு நினைக்கிறேன்? பொதுவில் நாங்கள் எல்லாரையும் சந்திச்சு கேட்கறது என் பிள்ளைக்கு நீதி வேணும்னு தான். இப்போ நீதிமன்றத்தில் ஏற்கனவே இது சம்மந்தமாக ஒரு உத்தரவு கொடுத்துருக்குறாங்க, எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த தகவல் சொல்லியிருக்காங்க இல்லையா? நீதிமன்றத்தில் ஜட்ஜு சொல்லியிருக்காங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? அதில் நம்பிக்கை இல்லையா? அது நீதியரசருடைய கருத்து சார், அது வந்து தீர்ப்பு கிடையாது, அதனால் அதை கண்டு நாங்கள் அஞ்ச மாட்டோம். அதனால நாங்கள் மேல்முறையீடு செஞ்சுருக்கோம் சார். மேல்முறையீடில் என்ன வருது அதை பார்த்துக்கலாம் சார். இல்லை, போலீஸ் தான் அறிக்கை தாக்கல் பண்ணி இந்த விசாரணை நடத்துகிறாங்க இல்லையா, அவங்க மேலே நம்பிக்கை இல்லையா இல்லை வேறு எதுவும் விசாரணை கேட்குறீங்களா? நாங்கள் எந்த விசாரணையும்லாம் கேட்கல சார். சிபிசிஐடி மேலே எங்கள் முழு நம்பிக்கை இருக்குது, அது வந்து கவர்மெண்ட்டே எடுத்து செய்யணும். எங்களுடைய பாப்பாவுடைய மர்ம கொலையை கவர்மெண்ட்டே எடுத்து செய்யணும்னு தான் நாங்கள் கேட்டிருக்கோம். இல்லை, அரசு தான் செய்யுது. அரசு தான் இல்லை, இது வரைக்கும் அரசு கவனிக்க நடக்குது. ஆமாம் சார், அது வந்து அரசு செஞ்சு தரணும்னு சொல்லியிருக்காங்க, நாங்களும் நம்பிக்கையோடு இருக்கிறோம். நீதிமன்றம் உங்களுக்கு நீதிமன்றம் எங்களுக்கு வந்து சாதகமா அமையும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம், ஆனால் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சிபிசிஐடி அறிக்கையிலேருந்து இன்னும் எதுவும் யாருக்குமே தகவல் கொடுக்கல, அவங்க மர்மமாகவே வச்சுருக்காங்க. அது வந்து விசாரணைக்கு வர அன்றைக்கி எங்களுக்கு தெரியும். ஜிம்மர் அறிக்கை ஜிம்மர் அறிக்கை இன்னும் வரல சார், உங்களுக்கு கிடைக்கல? கிடைக்கல சார். ஜிம்மர் அறிக்கை வரணும், எங்களுடைய ஃபோட்டோகிராஃபர் வரணும், ஃபஸ்ட்டு குராய்வு செகண்டு குராய்வு எல்லாமே வந்தால் தான் சார் எங்களுக்கு எதுனான்னு தெரியும். சார், இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லாம் வந்து அதுக்கு முன்னுக்கு பொண்ணும் பிறனாக தான் இருக்கும், ஃபஸ்ட்டு தான் ரெண்டாவது தான். அதை வந்து எங்களுக்கு அவங்க நீதிமன்றத்து வாயிலாகவும் சிபிசிஐடி வாயிலாகவும் எங்களுக்கு தெளிவுபடுத்துவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். இந்த பள்ளி நிர்வாகத்தினர் வெளியே வந்திருக்கிறது, பள்ளி நிர்வாகத்தினர் வெளியே வந்திருக்கிறத பற்றி அவங்க ஜாமீனை ரத்து பண்ணணும் அப்படின்னு தான் நாங்கள் மேல்முறையீடு பண்ண போகிறோம். அதை சட்டத்தை தமிழக அரசே அதை எடுத்து செய்யணும்னு நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கிறோம்.